மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பயோபாட்னியில் ஃபிஃப்த்து யூனிட் பார்க்குறோம். சரியா, ஃபிஃப்த்து யூனிட்டில் நம்ம இன்றைக்கி பார்க்குறது பயோடெக்னாலஜி. அந்த லெசன் தான் நம்ம பார்க்குறோம். அதில் எல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்கலை. இந்த டாபிக்னு பார்த்தா மொத்தம் 7 காம்போனன்ட்ஸ் இருக்குது நம்ம பார்க்கணும். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இந்த டாப்பிக்கில் பிடிசினே யூஸ் பண்ணுவாங்க. எகெயின் அண்ட் அகெயின் பிடிசின்னு யூஸ் பண்ணுவாங்க, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இதில் நமக்கு 7 காம்பனன்ட்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு 2 தான் இன்றைக்கி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், ரெண்டாவது பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்ஸ் அண்ட் டைப்ஸ். அதுலேயுமே நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்குற பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். டைப்ஸ் வந்து அடுத்த கிளாஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். மீதி உள்ளது எல்லாமே அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸஸில் தான் நம்ம பார்க்குறோம். சரியா, இப்போது பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருங்கிறது என்னதுன்னா, நம்ம ஒரு ஐடியா வேணும். என்னதுன்னா, இது ஒரு கேரட், இதில் உள்ள ஒரு கொஞ்சமான டிஷ்யூ எடுக்கிறாங்க. இதில் காட்டியிருக்க ஒரு பெரிய ஒரு ஸ்லைஸ் மாதிரி காட்டியிருக்காங்க, அவ்வளோலாம் தேவையில்லை. இதில் ஒரு சின்ன பீஸ் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு பேர் எக்ஸ்பிளான்ட். என்ன இதை நம்ம க்ரோ பண்ணணும், எதை நம்ம பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணுறோமோ அந்த டிஷ்யூவை தான் நம்ம எதுலேருந்து எடுக்கிறோமோ அந்த டிஷ்யூவை தான் நம்ம எக்ஸ்பிளான்ட்னு சொல்கிறோம். எக்ஸ்பிளான்ட், நீக்கப்பட்ட தாவரம். சரியா, தாவர பகுதி. அப்போ இதில் உள்ள முழுது எடுக்கல, கேரட்லேருந்து ஒரு சிறு பகுதி தான் எடுத்துருக்குறாங்க. ரொம்ப சிறுசு, இவ்வளோ பிஸ்லாம் இருக்காது, ரொம்ப சிறு பகுதி. அதை எடுத்து இதை க்ரோ பண்ணக்கூடிய மீடியம், நியூட்ரியன் மீடியம். இந்த நியூட்ரியன் மீடியம் இப்போ நமக்கு தெரியும். ஒரு பிளான்ட் டிஷ்யூவை கல்ச்சர் பண்ணுறதுக்கு என்ன வேணும் உனக்கு தெரியும். ஒரு மீன் வீட்டில் வளர்க்குறேன்னா அதுக்கு என்னென்ன விதமான ஃபுட்டு கொடுத்து வளர்க்கணும், இல்லை அக்வாரியம் மெயின்டைன் பண்ணுறேன்னா. அதுமாதிரி லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறேன்னு வச்சுக்கோ என் வீட்டில், அதுக்கு எந்த விதமான ஃபுட்டு கொடுக்கணும் அது உனக்கு தெரியும். அதுக்குன்னு தனித்தனி ஃபுட்டு இருக்குது, அதுதான் நம்ம கொடுப்போம் இல்லையா. கோழிகள் வளர்க்குறோன்னா என்ன ஃபுட்டு கொடுக்கணும், ஒரு பேபியை வளர்க்குறோன்னா என்ன ஃபுட்டு கொடுக்கணும் இல்லை. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நியூட்ரியன்ட் இருக்கும். அதே மாதிரி தெரியும், இதுக்கு நம்ம ஒரு நியூட்ரியன்ட் வச்சு அதில் தான் இதை க்ரோ பண்ணுறோம், இந்த பிளான்ட் டிஷ்யூவை. அந்த இதுக்கு பேர் நியூட்ரியன்ட் மீடியம். இது நியூட்ரியன்ட் மீடியங்களில் என்னென்ன இருக்குங்கிறது நம்ம பார்ப்போம். அது இருக்குது. சரியா, அப்போ முதலாவது என்ன செய்கிறோம், ஒரு பிளான்ட் டிஷ்யூ, ஒரு சிறு பிளான்ட் டிஷ்யூ இதிலேருந்து எடுக்கிறோம், அதுக்கு பேர் எக்ஸ்பிளான்ட். அந்த டிஷ்யூவை நியூட்ரியன்ட் மீடியத்தில் மாத்திரம் அதை நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்தோம். வேறு எந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்துடக்கூடாது, எந்த நுண்ணுயிர், பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, அது எதுவுமே இதுக்குள்ளே வந்துடக்கூடாது. எது வளர்க்குறோமோ அது மட்டும்தான். அந்த மீடியத்தை இதுக்குள்ளே வளர்க்குறோம், இந்த டிஷ்யூ எக்ஸ்பிளான்ட் இதில் வளர்க்குறோம். அது இது க்ரோ பண்ணும்போது ஒரு அன்டிஃப்ரென்ஷியேட்டட் டிஷ்யூ உருவாகும். அந்த அன்டிஃப்ரென்ஷியேட்டட் டிஷ்யூக்கு பேர் கேலஸ். இது ஞாபகத்தில் வச்சுக்கணும், இந்த டாபிக் முழுவதுமே கேலஸ், கேலஸ், கேலஸ்னு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ முதலாவது வரக்கூடிய, நம்ம கல்ச்சர் பண்ணும்போது முதலாவது வரக்கூடிய டிஷ்யூக்கு பேர் கேலஸ். இன்னும் இந்த கேலஸ் வந்து அதை திரும்ப இதில் வந்து நம்ம க்ரோத் ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணும்போது, அதில் பிளான்ட் ஹார்மோன் ஆக்சின், சைட்டோகைனின், இதை போல் உள்ள ஹார்மோன் ஆட் பண்ணும்போது எம்ப்ரியோவாக மாறும். எம்ப்ரியோவாக மாறுறதுன்னா என்னென்னா, இதில் ஒரு சிறு ஷூட் சிஸ்டம், ரூட் சிஸ்டம்லாம் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அதான் ஏர்லி எம்ப்ரியோ. லேட் எம்ப்ரியோ இதில் பார்த்தீங்கன்னா ரூட் சிஸ்டம் மாதிரி வளரும், ஷூட் சிஸ்டம் மாதிரி இதில் வளரும். இது சீட்லேருந்து வர்றது இல்லை, கேலஸ்லேருந்து வர்றது. இதுலேருந்து வர்றதை திரும்ப இதை வந்து பிளான்ட்லெட்டாக உருவாயாச்சுது. இதில் ஷூட் சிஸ்டம் இருக்குது, ரூட் சிஸ்டம் இருக்குது. இதை இன்னொரு மீடியத்தில் க்ரோ பண்ணுவாங்க, இந்த மீடியம் காணாது, இன்னொரு மீடியத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுலேருந்து வளரும்போது ஒரு கேரட் பிளான்ட் வர ஆரம்பிச்சிடும். அப்போ எக்ஸ்பிளான்ட்லேருந்து இதெல்லாம் அதனுடைய ஸ்டேஜஸ். சரியா, இப்போ இதில் பாரு, நம்ம ஒரு கேலஸ், நம்ம ஒரு டிஷ்யூ எக்ஸ்பிளான்ட் எடுத்துருக்குறோம். எக்ஸ்பிளான்ட் எடுத்து ஒரு கல்ச்சர் மீடியம் அல்லது நியூட்ரியன் மீடியம் அந்த மீடியத்தில் வைக்கும்போது வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ தான் இதில் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை இதுக்குள்ளே போகாது. அப்போ இதை க்ரோ பண்ணும்போது ஒரு அன்டிஃப்ரென்ஷியேட்டட் டிஷ்யூ உருவாகுது. இதுக்கு பேர் என்னன்னா கேலஸ். இப்போ இந்த கேலஸை வந்து திருப்பி ஆக்சின், ஜிபர்லின், சைட்டோகைனின் போன்ற பிளான்ட் ஹார்மோனை ஆட் பண்ணும்போது அதில் எது வரும்னா ஷூட் சிஸ்டம் வரும், ரூட் சிஸ்டம் வரும். ஒரே கேலஸ்லேருந்து நிறைய ரூட் சிஸ்டம், ஷூட் சிஸ்டம் இருக்கும். ஒவ்வொன்றையும் நம்ம ஒவ்வொன்றிலையும் அது வரும்போது ஒவ்வொன்றையும் ஒரு தனித்தனி பிளான்ட் ஆக்கிக்கலாம். அதனால தான் ஒரு சின்ன டிஷ்யூவில் இருந்து
20-30 பிளான்ட்லெட்டை இது உருவாக்கலாம். இதில் மட்டுமே 20 பிளான்ட்லெட் வரும். அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி 20 பிளான்ட்லெட்டு. பிளான்ட்லெட்டுங்கிற சிறு தாவரம், சிறு பிளான்ட். இந்த பேர் ஒரு கேலஸ்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு பேர், அதை வந்து செப்பரேட் பண்ணி இன்னொரு அடுத்த ஒரு மீடியத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இங்கே ரூட் சிஸ்டம் ஷூட் சிஸ்டம்லாம் நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம் சாயிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. சரியா, கட்டாயம் ஆரம்பிக்கும் சாயிலில். அதுக்கப்புறம் சாயில் அட்ஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன சின்ன பேக்கெட்டில் இல்லை சின்ன சின்ன கண்டெய்னரில் வச்சு இதை சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த பிளான்ட் எதுனாலும் சரி ஒரு சிறுசாக தான் இருக்கும். இப்போ பனானா ட்ரீனா கூடயும் பனானாவுடைய ரூட் அந்த ரைசோம் இருக்குல்ல அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம், அது ஒரு சிறு பீஸை இவ்வளோ தான் எடுப்பாங்க. அது இதே மாதிரி கல்ச்சர் மீடியத்தில் இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிளான்ட் ஹார்மோன் ஆட் பண்ணுறாங்க. அப்போ சின்ன சின்ன பிளான்ட் தான். இப்போ நீ வீட்டில் பார்த்தேன்னா, உங்கள் தோட்டத்தில் பார்த்தேன்னா, ஒரு பனானா ட்ரீயை முதல்ல இது பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதெல்லாம் இவ்வளோ தான், ஒரு சின்ன டெஸ்ட் புக்கில் ஒரு 10 பனானா பிளான்ட்டே இதுக்குள்ளே வந்துடும், ஒரு சின்ன டெஸ்ட் புக்கிலே. அதுக்கப்புறம் நம்ம சாயிலில் அவங்க சொல்லுவாங்க எப்படி எவ்வளோ சாயில் டிக் பண்ணணும், அதில் என்னென்ன உரத்தை போடணும். போட்டு இதை வச்சாச்சுன்னா வேக வேகமாக இப்போ ஒரு பெரிய பனானா ட்ரீயாகவே வளர்ந்துடும். சரியா, அதான் டிஷ்யூ கல்ச்சர். இதில் பாரு, ஒரு சின்ன ஷூட் டிப் எடுக்கிறாங்க, இது எக்ஸ்பிளான்ட். இந்த எக்ஸ்பிளான்ட்டை க்ரோத் மீடியம், இது ஒரு பீக்கரில் வளர்க்குறாங்க. அப்போ ஒரு எக்ஸ்பிளான்ட்ல இருந்து ஒரு கேலஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த கேலஸ் வந்து இதில் ஒன்று தான் காட்டியிருக்காங்க, நிறைய இதிலேருந்து இதை எடுத்து நிறைய கேலஸை எடுத்து இந்த கேலஸை இப்போ இதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வட்டமாக இருக்கக்கூடிய இந்த இதுக்கு பேர் பெட்ரி டிஷ். இதுக்கு பேர் என்ன? பெட்ரி டிஷ். அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆச்சுது. இதுலேருந்து நிறைய எடுத்து நிறையா வச்சாச்சுது. அப்போ ஒரு சின்ன எக்ஸ்பிளான்ட்ல இருந்து ஷூட் டிப் எக்ஸ்பிளான்ட்ல இருந்து நிறைய கேலஸ் ஃபார்ம் ஆகிருக்குது. நிறைய கேலஸை செப்பரேட் ஆக்கியிருக்காங்க. இப்போ இந்த கேலஸை திருப்பி க்ரோத் ஹார்மோன் ஆட் பண்ணும்போது அந்த ஷூட் வளருது, ரூட் வளரும். அதுக்கப்புறம் இதை ஒவ்வொன்றையும் செப்பரேட் பண்ணி எதில் வளர்க்குறாங்க, சின்ன சின்ன பாட்டில் வைக்கிறாங்க. சின்ன சின்ன பாட்டில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னும் வீட்டில் கொண்டு போனதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க 3 feet வித்து, 3 feet லென்த்து, 3 feet டெப்த்துக்கு நம்ம சாயில் தோண்டி அதில் உரம் போட்டு சாணி உரம் மணல்லாம் போட்டு இதை நடும்போது வேக வேகமாக வளரும். சரியா, இதான் அதனுடைய டெக்னிக்ஸ். இதுக்கு பேர் தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். சரியா, நம்ம இதை பார்ப்போம். அப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பேசிக் கான்செப்ட்ஸ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்ஸ் அண்ட் டைப்ஸ். சரியா, முதலாவது பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னா என்னென்ன பேர், குரோயிங் பிளான்ட். நம்ம ஒரு பிளான்ட்டை க்ரோ பண்ணுறோம் எப்படி, ஃப்ரம் ப்ரோட்டோபிளாஸ்ட். அதில் செல்ஸே போதும். நம்ம இதில் பார்த்து சொல்ல போய் சொன்னோம், இதில் ஒரு சின்ன அளவு டிஷ்யூன்னு சொன்னோம், இல்லை இதில் உள்ள செல்ஸே போதுங்கிறாப்பில். இவ்வளோ ஒரு சிறு இது எடுத்தாவே இதிலெல்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அப்போது ஒரு செல்ஸே போதும், அல்லது ஒரு டிஷ்யூ போதும், அல்லது ஒரு சிறு சிறு ஆர்கன் போதும், அல்லது இதில் உள்ள ப்ரோட்டோபிளாஸ்மே போதும். ஒரு செல்லில் உள்ள ப்ரோட்டோபிளாசத்தை வச்சு நம்ம உருவாக்கிடலாம். அதான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்குறோம். சரியா, அப்போ ப்ரோட்டோபிளாஸ்டாக இருக்கலாம், செல்ஸாக இருக்கலாம், டிஷ்யூவாக இருக்கலாம், ஒரு ஆர்கன். அதை ஆர்டிஃபிஷியல் மீடியத்தில் லெபாரட்ரியில் மைக்ரோ ஆர்கனிசம் அதில் மைக்ரோ கல்ச்சர் லேபில் போய் இதை கல்ச்சர் பண்ணோம்னா ஒரு முழு பிளான்ட்டை உருவாக்கலாம். அப்போ க்ரோயிங் ஏ ஹோல் பிளான்ட் ஃப்ரம் இதிலிருந்து ப்ரோட்டோபிளாஸத்திலிருந்து செல்ஸ்லேருந்து அல்லது டிஷ்யூலேருந்து அல்லது ஒரு சிறு ஆர்கன்லேருந்து முழு பிளான்ட்டையும் ஆர்டிஃபிஷியல் கண்டிஷனில் லேப் லெபார்ட்டரியில் வச்சு வளர்க்குறதுக்கு பேர் டிஷ்யூ கல்ச்சர். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்விட்ரோ க்ரோத். இன்விட்ரோ க்ரோத்துனா டெஸ்ட் டியூப்பில் வச்சு வளர்க்குறது அல்லது ஒரு கிளாஸ் மீடியத்தில் வச்சு வளர்க்குறது. இன்விட்ரோ லெபார்ட்டரியில் இன்விட்ரோனா இஸ் அ லெட்டின் வேர்ட், இட் மீன்ஸ் தட் இன் கிளாஸ் ஆர் இன் டெஸ்ட் டியூப். க்ரோத் இன் எ டெஸ்ட் டியூப் ஆர் எ கிளாஸ் இஸ் கால்ட் என் இன்விட்ரோ லெபார்ட்டரியில் வச்சு வளர்க்கக்கூடியது க்ரோத் ஆஃப் பிளான்ட் இதுலேருந்து வளர்க்குறாங்க ப்ரோட்டோபிளாஸ்ட் அல்ல செல்ஸ்லேருந்து அல்ல டிஷ்யூலேருந்து அல்ல ஆர்கன்ஸ்லேருந்து. நீ இப்போ ஒரு கண்ட்ரிக்கு போகிறேன்னா உனக்கு ஒரு லீஃப் கிடைச்ச போதும், அது பத்திரமாக கொண்டு வந்தேன்னா அதன் மூலமாக 20-30 பிளான்ட்டு. நீ ஒரு நாட்டில் ஒரு கண்ட்ரியில் ஒரு அழகான ஒரு பிளான்ட் பார்க்குறேன்னு வச்சுக்கேன், ஆப்பிள்னு வச்சுக்கோங்க, நிறைய காய்ச்சிருக்குது, அந்த வெரைட்டி உனக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த ஆப்பிள் ட்ரீலேருந்து நீ ஒரு லீஃபை கொண்டு வந்தால் போதும், இந்தியாவில் கொண்டு வந்து
அந்த லீஃபை வச்சு லெபார்ட்டரி இன்விட்ரோ க்ரோத் இருந்து நம்ம ஒரு ஃபியூ செல்ஸை வச்சு நிறைய ஆப்பிள் ட்ரீயை உருவாக்கிடலாம். ஆப்பிள் லீஃப்ல இருந்து நம்ம ஆப்பிள் ட்ரீயை தான் உருவாக்க முடியும். ஆப்பிள் ட்ரீ லீஃப்ல இருந்து வேற எதுவும் உருவாக்க முடியாது. மேங்கோ ட்ரீ அதுக்கெல்லாம் ஆப்பிள் லீஃப் தான் கொண்டு வந்திருக்கேன். அதுலேருந்து நிறைய லேபில் வச்சு கல்ச்சர் பண்ணும்போது நிறைய ஆப்பிள் ட்ரீயை சிறு சிறு பிளான்ட்டாக உருவாக்கி நம்மளுடைய கண்டிஷனுக்கு மாற்றி நம்ம வீடுகளில் வளர்த்துடலாம். சரியா? இதுக்கு பேர் தான் இன்விட்ரோ. இதுக்கு தேவையாக சிங்கிள் எக்ஸ்பிளான்ட் கேன் பி மல்டிப்ளைடு இன்டூ, நம்ம அந்த எக்ஸ்பிளான்ட்னு பார்த்தோம்ல, அதுக்கு கேலஸ் ஃபார்ம் ஆச்சுல, அதில் தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸை உருவாக்கிடலாம் இன் ஷார்ட் டைம் அல்ல ஷார்ட் டைம் பீரியடு. அண்ட் ஸ்பேஸ் அண்டர் கண்ட்ரோல்டு கண்டிஷன், லெபார்ட்டரியை வச்சு கண்ட்ரோல்டு கண்டிஷனில் ஒரு எக்ஸ்பிளான்ட் அல்ல ஒரு லீஃப், அந்த லீஃபை வச்சு தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் உருவாக்கிடலாம். நான் சொன்னேன் ஆப்பிள் லீஃப்ல இருந்துன்னா, ஆப்பிள் லீஃபை நீ கொண்டு வந்திருந்த வேற நாட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தேன்னா, அதை வச்சு ஒரு லீஃபை வச்சு தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆப்பிள் ட்ரீயை உருவாக்கிடலாம். ஆப்பிள் ட்ரீனா ஹியூஜ் ஹியூஜ் ட்ரீயை உருவாக்கலை, நம்ம லெபார்ட்ரியில் சின்ன சின்ன டைனி டைனி பிளான்ட்டை நம்ம பார்த்துக்கலாம், அந்த மாதிரி உருவாக்கிடலாம். டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்ஸ் ஆர் ஆஃபன் யூஸ்ட் ஃபார் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன்னா, வியாபார நோக்கத்துக்கு தான், வணிகத்துக்காண்டி தான் நம்ம இதை பண்ணுறோம். சரியா? ஆஃப் பிளான்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் பிளான்ட் ரிசர்ச், கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்காக அல்லது பிளான்ட் ரிசர்ச்சுக்காக நம்ம இதை டிஷ்யூ கல்ச்சர் நம்ம பண்ணுறோம். கார்ட்லிப் ஹேபர்லேண்ட், the German biologist regarded as the father of tissue culture, இது ஒரு மார்க்கில் கேட்கலாம். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர், நீட்டில் கூட கேட்கலாம். சரியா? அடுத்து இது நம்ம பார்த்தாச்சு. இன்னும் அடுத்தது இதில் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர், சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இதில் படிக்க வேண்டியிருக்கு. டோட்டிபொட்டன்சி, டிஃபரன்ஷியேஷன், டிடிஃபரன்ஷியேஷன், ரீடிஃபரன்ஷியேஷன், நாலு டேம் இருக்கு. டோட்டிபொட்டன்சி, டோட்டல் எபிலிட்டி, ஒரு பிளான்ட் செல் வந்து கம்ப்ளீட் பிளான்ட்டாக மாறுது. செல்ஸ் தான், நம்ம ஃபியூ செல்ஸ் தான் எடுக்கிறோம், அது கம்ப்ளீட் பிளான்ட்டாக மாறுது. அப்போ செல்ஸ் ஹேவ் த எபிலிட்டி டு பிகம் ஏ கம்ப்ளீட் பிளான்ட். ஆனால் நம்ம ஹியூமன்லாம் அப்படி நடக்கும், அப்படின்னா தான் நம்மள்கிட்ட உடம்புல ஏதோ ரெண்டு செல்ஸ் எடுத்து இதை உருவாக்கலாம்னா அப்படி முடியாது. பிளான்ட்டில் பிளான்ட் செல்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பிளான்ட்டே உருவாக்கிடலாம். நம்ம உடலில் இருந்து மசில்ஸ் எடுத்து இதே மாதிரி கல்ச்சர் பண்ணோம்னா மசில்ஸ் தான் கிடைக்கும், கம்ப்ளீட் ஹியூமன் கிடைக்காது. சரியா? நம்ம ஹார்ட் டிஷ்யூ எடுத்து நம்ம கல்ச்சர் பண்ணால் ஹார்ட் கிடைக்காது, ஹார்ட் டிஷ்யூ தான் கிடைக்கும். ஹார்ட் மாதிரி அப்படி ஹார்ட்லாம் உருவாகாது. அதை கல்ச்சர் பண்ணும்போது நம்ம லேபில் வச்சு கல்ச்சர் பண்ணும்போது அந்த மசில்ஸ் இருக்குல்ல, கார்டியாக் மசில், அந்த மசில்ஸ் உருவாகும், ஆனால் கம்ப்ளீட் ஆர்கனிசம் உருவாகாது. ஆனால் இதில் பாரு, ஒரு பிளான்ட் செல்லில் இருந்து கம்ப்ளீட் பிளான்ட்டே உருவாக்கலாம். அதான் பிளான்ட்ஸோட பிளான்ட்ஸை நம்ம ரிசர்ச்சில் பயன்படுத்துகிறோம். அதுதான் அதில் உள்ள எபிலிட்டி. இதுக்கு பேர் தான் டோட்டி பொட்டன்சி. ஒரு செல் ஹேஸ் த எபிலிட்டி, ஒரு செல்லில் இதில் இருக்கக்கூடிய ஒரு செல்லுக்கு வந்து என்ன எபிலிட்டி இருக்குன்னா, இட் த பொட்டன்ஷியாலிட்டி டு பிகம் ஆர் டு டெவலப் இன்டு அ கம்ப்ளீட் பிளான்ட். அதனால தான் அதுக்கு பேர் டோட்டி பொட்டன்சி. அப்போ அதில் பாரு, த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைவ் பிளான்ட் செல்ஸ் தட் தே ஹாவ் த ஜெனடிக் பொட்டன்ஷியல் வென் கல்ச்சர் இன் த நியூட்ரியன் மீடியம் இன் த லெபார்ட்டரி, இட் கிவ் ரைஸ் டு ஆர் இட் டெவலப்ஸ் இன்டு ஏ கம்ப்ளீட் இண்டிவிஜுவல் பிளான்ட். இதுக்கு பேர் டோட்டி பொட்டன்ஷியல். சரியா? இது அடுத்தது இதான் அதில் பார்த்து நம்ம பார்த்தோம்ல, இதில் உள்ள ஒரு சின்ன டிஷ்யூவை எடுக்கிறோம் அல்லது செல்ஸை எடுக்கிறோம், அதில் லெபார்ட்டரியில் வச்சு வளர்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் பிளான்ட்டாக டெவலப் பண்ண முடியுது. அப்போ அந்த செல்ஸோட எபிலிட்டி என்ன சொல்கிறோன்னா டோட்டி பொட்டன்சின்னு சொல்கிறோம். சரியா? இதுதான் அந்த இது நம்ம பார்த்தது இல்லையா? சரி, இது அடுத்து டிஃப்ரென்ஷியேஷன். டிஃப்ரென்ஷியேஷன் என்னதுன்னா, இதில் நீ பார்த்தேன்னா டிஃப்ரென்ஷியேஷன்னா, இதில் ஒரு செல்ஸ் இருக்கு, இதுலேருந்து செல்ஸ் எடுத்தோம், இந்த செல்ஸை வந்து கல்ச்சர் பண்ணும்போது இட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு கேலஸ். அப்போ இதில் இருக்கக்கூடிய டிஷ்யூ வந்து கேலஸாக மாறிடுச்சு. இப்போ இந்த கேலஸில் இந்த குரூப் ஆஃப் செல்ஸ்லேருந்து ஷூட் சிஸ்டம் டெவலப் ஆகும், ரூட் சிஸ்டமாக டெவலப் ஆகும். இதை டிஃப்ரென்ஷியேஷன் குணம். இப்போ இந்த கேலஸ் திரும்ப பழைய நிலைக்கு எக்ஸ்பிளான்ட்டாக திரும்ப கொண்டு வரோம்னா அதுக்கு பேர் ரீ டிஃப்ரென்ஷியேஷன். சரியா? அதை நம்ம பார்ப்போம். இந்த டிஃப்ரென்ஷியேஷன் இதான் ப்ராசஸ் ஆஃப் பயோகெமிக்கல் ஆர் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் பை விச் செல்ஸ் பிகம் ஸ்பெஷலைஸ்ட் இன் ஃபார்ம். அந்த செல்ஸ் வந்து கேலஸாக மாறி இருக்கு, அதுக்கு பேர் டிஃப்ரென்ஷியேஷன். ரீ டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா, இப்போ செல்ஸ் அது கேலஸாக மாறி இருக்கு, திரும்ப டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு
கோல் பிளான்ட்டாக மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து ரீடிஃபரன்ஷியேஷன். இன்னும் டீடிஃபரன்ஷியேஷன் தான் காட்டுறேன் பாரு. டீடிஃபரன்ஷியேஷன் தான் என்னதுன்னா, அந்த மெச்சூர் செல்ஸாக மாறுதில்ல. இப்போ என் இதுலேருந்து சொல்கிறேன்னே, நம்ம அனிமல் செல்ஸில் இப்போ நம்ம வந்து ஜைகோட் டெவலப் ஆகி இந்த பிளாஸ்டோ சிஸ்டம் மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் பிளாஸ்டோசீல். இதில் ரெண்டு விதமான செல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ட்ரோபோபிளாஸ்ட், இது வந்து இதாக மாறுது, பிளாசண்டாவாக டெவலப் ஆகுது, அல்ல கோரியானிக் வில்லையா டெவலப் ஆகுது. இன்னர் மாஸ் ஆஃப் செல்ஸ் வந்து இது எக்டோடாமாக மாறுது, எண்டோடாமாக மாறுது, மீசோடாம், அல்லது நம்ம எப்படி சொல்லலாம், இது ஹெட்டாக மாறுது, இது ஹார்ட்டாக மாறுது, இது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமாக மாறுது, இது மஸ்குலர் சிஸ்டமாக டெவலப் ஆகுது அப்படின்னு வச்சேன்னா, அப்போ இது வந்து சைகோட்லேருந்து இது வரைக்கும் டெவலப் ஆகக்கூடியதுக்கு பேர் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இன்னர் மாஸ் ஆஃப் செல்ஸில் இருந்து எதா மாதிரியாச்சுது, இது ஹெட்டாக மாறியாச்சுது, இது மசில்ஸாக மாறி இருக்குது, இது ஹார்ட்டாக மாறிக்குன்னு சொல்லி. இப்போ ஹார்ட்டாக மாறினது திரும்ப இன்னர் செல் மாஸாக மாறுதுன்னு வச்சுக்கோ, ஏன் அதுக்கு பேர் டிஃப்ரென்ஷியேஷன். சரியா? அப்போ டிஃப்ரென்ஷியேஷன்னா த ஃபினாமினா ஆஃப் ரிவர்ஷன் ஆஃப் மெச்சூர் செல்ஸ் டு த மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ. இந்த மெரிஸ்டமெட்டிக்கும் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவாங்க. மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூனா ஆக்டிவ்லி டேக் பார்ட் இன் செல் டிவிஷன். இப்போ ஷூட் டிப் இருக்குது, ரூட் டிப் இருக்குது, அது என்ன குரோ ஆகுது, ஒரு பிளான்ட்ல எது குரோ ஆகுது, ரூட் டிப்போ ஷூட் டிப்போ. அப்போ அந்த ரூட் டிப்பையும் ஷூட் டிப்பையும் நம்ம சொல்கிறது என்னதுன்னா மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ. இந்த மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ தான் கொஞ்ச நாள் கழித்து அந்த ஷூட் டிப் வந்து ஒரு ஷூட்டாக மாறிடுது. இப்போ அந்த ஷூட்டாக மெச்சூர் ஆன திரும்ப மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூவாக மாறிச்சுன்னா அதுக்கு பேர் டிஃப்ரென்ஷியேஷன். சரியா? இதுதான் இது. அடுத்து பார்ப்போம் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் நம்ம ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பை போடுறேன். அந்த வீடியோ கிளிப்பை கவனி. அது ஒருவேளை உனக்கு வந்து சரியாக போய் இதாகலைன்னா ஒன்று லேப்டாப்பில் போட்டு அதை ஸ்லோவாக ஸ்லோ ஸ்பீடில் போட்டேன்னா அது உனக்கு என்ன செய்யும், உனக்கு நமக்கு தெளிவாக கேட்கும். சரி, இதில் கொஞ்சம் வால்யூம் கம்மியாக இருக்குது, பார்ப்போம். ஏசெப்டிக்னா என்ன அர்த்தம்? இல்லை ஏசெப்டிக்னு சொன்னாங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்னா இது கம்ப்ளீட்டாகவே இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் மைக்ரோ ஆர்கனிசம். இவங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸை பாரு, இந்த ஏரியா பாரு, இதில் எந்த விதமான மைக்ரோ ஆர்கனிசம் இருக்காது. மைக்ரோ ஆர்கனிசம்னா பாக்டீரியாவோ வைரஸோ ஃபங்கையோ, அது ஆல்கியோ, அது இருந்ததுன்னா அது அது குரோ ஆகும். நம்ம நினச்ச டிஷ்யூ நினச்ச குரோ ஆகாது. இதுதான் லேமினார் சேம்பர். லேமினார் சேம்பர் இதை ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவாங்க, கவனிச்சுக்கோ.
இதுதான் ஆட்டோக்ளேவ். இது ஆட்டோக்ளேவ்னா நம்ம வீட்டில் குக்கர் இருக்குல்ல, அதே மாதிரி தான். என்னென்னா இதுக்குள்ளே வச்சாச்சுன்னா இதில் டெம்பரேச்சர் எவ்வளோக்கு போகணும், 121 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இது இன்க்ரீஸ் ஆகும். பொதுவாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற நம்ம வீட்டில் உள்ளது 100 டிகிரி செல்சியஸ். ஆனால் இதுக்குள்ளே எவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆனால் 121 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுவாங்க. எவ்வளோ நேரம் வைப்பாங்கன்னா ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் வைப்பாங்க. அப்போ அவ்வளோ டெம்பரேச்சரில் வைக்கும்போது பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே, வைரஸ் இதுகெல்லாம் செத்து போகும். அதாவது டு ப்ரிவென்ட் த கண்டாமினேஷன். கண்டாமினேஷனுங்கிறது என்னதுன்னா மைக்ரோ ஆர்கனிசம் அதில் வந்துடக்கூடாது, அதுக்கு பேர் தான் கண்டாமினேஷன். அப்போ ஏ மீடியா ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கேவை தான் என்ன சொல்கிறோம், ஏசெப்டிக் டெக்னிக் நம்ம சொல்கிறோம். அதில் வரக்கூடாது. அப்படி வருதுன்னா அதை பேர் கண்டாமினேட் ஆயிடுதுன்னு நம்ம சொல்கிறோம், கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் வந்துடும், கெட்டு போக ஆரம்பிச்சிடும். அதான் கண்டாமினேஷன், சரியா? இது இந்த இதுக்கு பேர் ஆட்டோக்ளேவ். ஆட்டோக்ளேவோட யூஸ் வந்து என்னன்னா, இப்போ அவங்க செக் எடுத்த எல்லாமே வந்து என்ன சுத்தப்படுத்துகிறாங்க. இதே இது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே இருக்கும், அவங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வைப்பாங்க. இந்த ஆட்டோக்ளேவுக்குள்ளே வச்சு 121 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் வரைக்கும் வைப்பாங்க. அப்போ பாக்டீரியா, ஃபங்கை இதெல்லாம் செத்துப்போம், க்ளீன் பண்ணி இதுக்குள்ளே வைப்பாங்க, சரியா? மோஸ்ட்லி கிளாஸ் ஐட்டம் தான், என்ன பிளாஸ்டிக் ஐட்டம் நம்ம மெல்ட் ஆகி போகும், அல்லது வித்ஸ்டாண்ட் ஆகணும். அந்த அந்த ஹை டெம்பரேச்சர் வித்ஸ்டாண்ட் ஆகக்கூடிய பிளாஸ்டிக் ஓகே, அல்லது கிளாஸ் வேர்ஸ், கிளாஸ் வேர் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, இதுக்கு பேர் தான் ஏசெப்டிக் டெக் நம்ம பார்த்தோம். அப்போ பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் முக்கியமானது ஏசெப்டிக் க்ரோத். அதாவது நம்ம கல்ச்சர் பண்ணக்கூடிய டிஷ்யூ ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ், ஆல்கே. என்ன டிஷ்யூ வளர்க்குறோன்னா அந்த டிஷ்யூ மட்டும்தான் காணப்படணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. சரி, பார்ப்போம். PTC, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் த இன்விட்ரோ, இன்சைட் த லேப் தே க்ரோ. And aseptic growth, அது வந்து இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ், சரி, ஆல்கே.
ஆஃப் எனி பிளான்ட் பார்ட். நம்ம எந்த பிளான்ட்டோட பார்ட்டுமே நம்ம எடுக்கலாம். ஆன் ஏ டிஷ்யூ கல்ச்சர் மீடியம் திஸ் டெக்னாலஜி இஸ் பேஸ்ட் ஆன் த்ரீ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ். அப்போ டிஷ்யூ கல்ச்சரில் முக்கியமான ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது லேபில் வச்சு நம்ம லெபார்ட்டரியில் வச்சு பண்ணுறோம் அல்லது அவுட் சைட் த பிளான்ட்டோட நேச்சுரல் ஹேபிட்டில் நம்ம லேபில் வச்சு பண்ணுறோம். ஏசெப்டிக், இதில் பாக்டீரியா ஃபங்கை வைரஸ் ஆல்கே இதில் வரக்கூடாது. என்ன டிஷ்யூ எடுக்கிறோம் அதை மட்டும்தான் நம்ம கல்ச்சர் பண்ணுறோம். இதில் ஒரு த்ரீ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ். நம்பர் ஒன், த பிளான் பார்ட் எக்ஸ் பிளான்ட். இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா எக்ஸ் பிளான்ட்ங்கிறது ஒரு கேரட் டிஷ்யூவில் இதற்கு பேர். இதிலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ, நம்ம எந்த பிளான்ட் பார்ட்டை நம்ம கல்ச்சர் பண்ண போகிறோமோ அதுக்கு பேர் எக்ஸ் பிளான்ட். ஒரு பிளான்ட் டிஷ்யூ நம்ம ரிமூவ் பண்ணியாச்சுன்னா அந்த டிஷ்யூ நம்ம சொல்கிறது எக்ஸ் பிளான்ட். சரி, அப்போ ஃபண்டமெண்டல் நம்பர் ஒன் பிரின்சிபல் என்னதுன்னா, த பிளான் பார்ட் ஆர் எக்ஸ் பிளான்ட் மஸ்ட் பி செலக்டட் அண்ட் ஐசோலேட்டட். அதை நம்ம எடுக்கிறோம், அதை செப்பரேட் பண்ணுறோம் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த பிளான் பாடி. அடுத்து த எக்ஸ் பிளான்ட், அந்த பிளான் பார்ட் மஸ்ட் பி மெயின்டைன் இன் கண்ட்ரோல்டு, மெயின்டைன் இன் கண்ட்ரோல்டு ஃபிசிக்கலி. என்னென்னா அது அந்த இது வந்து சுத்தமாக இருக்கணும், ஏசெப்டிக் டெக்னிக். அது அதுக்குமே ஒரு வீடியோ இருக்குது கவனி. இதுதான் லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர், லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர். இது வந்து கவர் ஆகிருக்கு, இதுக்கு இதில் எல்லாம் வெளியில் கிளாஸ் இருக்குது, உள்ளுக்க இருக்குது. இது வந்து ரெண்டு, இதை வந்து உள்ளுக்க இருந்து முழுதுமே செய்ய மாட்டாங்க, இந்த பார்ட்டை ரைஸ் பண்ணிக்கிடுவாங்க. இது கண்ணாடி, என்ன மேலே இருக்கக்கூடியது கண்ணாடி, இதுவும் கண்ணாடி. பின்னால் இருக்கக்கூடியது ஒரு அலுமினியத்தினாலான ஒரு இது, இந்த சேம்பர். இதில் வந்து க்ளீனாக இருக்குது, ஏசெப்டிக்காக இருக்கணும். அதில் சொன்னாங்கள 70% ஆல்கஹால் வச்சு அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுக்குள்ளே தான் வச்சு பண்ணுவாங்க, அதனால பாக்டீரியா ஃபங்கை எதுவுமே வந்து உள்ளுக்க வராது. இது ஏர் ஃப்ளோ, ஏர் கர்டைன் காணப்படும், அதனால பாக்டீரியா வைரஸ் எதுவுமே உள்ளுக்க வராது. அப்படியே இருக்கிறதும் ஃபில்டர்ட் அவுட். சரியா, இதை பாரு. சரி, இதுதான் கண்ட்ரோல்டு ஃபிசிக்கலி லேமினார் ஏர்ஃப்ளோ சேம்பர். நம்ம அதுவும் பார்ப்போம். ஏன்னா கெமிக்கலுமே அந்த எக்ஸ்பிளான்ட்டை வந்து நியூட்ரின் மீடியத்தில் நம்ம வச்சு வளர்க்குறோம். இது அந்த இதை ஃபிசிக்கலாக எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், கெமிக்கலாக அதை க்ரோ பண்ணுறதுக்கு என்னென்ன நியூட்ரின் வேணுங்கிற. சரியா, அடுத்து ஏசெப்டிக் கண்டிஷன் நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தோம். இதை கம்ப்ளீட்டாகவே வந்து நம்ம பண்ணும்போது இட் ஷுட் பி ஃப்ரீ ஃப்ரம் மைக்ரோ ஆர்கனிசம். அதாவது நம்ம எதை வளர்க்குறோமோ அந்த டிஷ்யூ மட்டும்தான் இருக்கணும். பாக்டீரியாவோ ஃபங்கையோ வைரஸோ ஆல்கையோ உள்ளுக்க வந்து என்ன செய்யக்கூடாது, இதை கண்டாமினேட் பண்ணிடக்கூடாது, அல்லது இந்த குரோத்தை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது, அல்லது டிஷ்யூ கல்ச்சரை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. மஸ்ட் பி மெயின்டைன் விச் ரிக்வர்ஸ் ஹை டிகிரி ஆஃப்
கிளென்லினஸ் இன் த லெபார்ட்ரி. இதில் எக்ஸ்பிளான்ட்டுங்கிற நம்ம பார்த்தோம், இதில் மீனிங் கொடுத்துருக்கோம். த டிஷ்யூ டேக்கன் ஃப்ரம் எ செலக்டட் பிளான்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு எ கல்ச்சர் மீடியம் ஆஃபன் டு எஸ்டாப்ளிஷ் எ நியூ பிளான்ட். அந்த நியூ பிளான்ட்டை உருவாக்குறதுக்கு தேவையான ஒரு பிளான்ட்லேருந்து எந்த டிஷ்யூ எடுக்கிறோமோ அதை எக்ஸ்பிளான்ட். சரியா? இது ஒரு லெபார்ட்ரிங்கிறதுல என்னென்ன இருக்கணும்? அந்த டிஷ்யூ கல்ச்சரில், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் லெபார்ட்ரியில் என்ன இருக்கணும்? வாஷிங், நம்ம பார்த்தோம், அந்த ஆள் கையை கழுவுறதுக்கு நீட்டாக இருக்கிறது, அந்த கையை கழுவுறதுக்கு கிளாஸ் வேஸில் பயன்படுத்தக்கூடிய கிளாஸ் வேஸ் எல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கணும். அவன்கிறது அந்த ஹீட் பண்ணக்கூடியது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், ட்ரை ஏர் வரும் அதில். அந்த ட்ரை ஏர் வந்து எதுக்குன்னா ட்ரைங் த கிளாஸ் வேர். நம்ம அதில் யூஸ் பண்ணாங்க பார்த்தே எல்லாம் பெட்டி டிஷ்ஷஸ் அல்லது அந்த சின்ன சின்ன டிஷ்ஷஸ், அதை வாட்டரில் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அவனில் வச்சு ட்ரை பண்ணுறதுக்கு. அடுத்து மீடியம் ப்ரிப்பரேஷன் ரூம், அந்த ரூம் வந்து எப்படி இருக்கணும்னா நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும். அது போக அதில் ஆட்டோ கிளேவ் இருக்கணும். முதல்ல ஒன்று காட்டினாலும் ஆட்டோ கிளேவ், அவங்க சொன்னாங்களே, எதை நம்ம தூர போட்டாலும் சரி எது பண்ணாலும் சரி அந்த ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளே உள்ளுக்க வச்சு என்ன செய்தாங்க, அதில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து 20 மினிட்ஸ் வைப்பாங்க. அதில் அவங்க சொன்னது என்னென்னா 15 மினிட்ஸ், நான் சொன்னேன் 30 மினிட்ஸ்ன்னு. ஆனால் 15 மினிட்ஸாவது அதுக்குள்ளே வச்சு என்ன செய்யணும், அந்த எதையுமே இப்போ இதை பண்ணாலுமே அதை சுத்தப்படுத்துறதுக்கு ஆட்டோ கிளேவ். ஹை டெம்பரேச்சர் இருக்கும், 121 டிகிரி செல்சியஸ் இருக்கும், அது எவ்வளோ நேரம் வைப்பாங்க, 15 மினிட்ஸ் வைப்பாங்க. அதுக்கப்புறம் கட்டாயமாக அந்த லெபார்ட்டரியில் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இருக்கணும், எல்லாமே கரெக்டாக மெஷர் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். நம்ம இஷ்டம் போல் கொஞ்சம் அரிசி எடுத்துக்கணும், கொஞ்சம் இதை எடுத்து, அப்படி கிடையாது. கரெக்டாக இது இத்தனை கிராம், இது இத்தனை கிராம், இது இத்தனை கிராம், அப்படி தான் கரெக்டாக மெஷர் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும். பிஹெச் மீட்டர், நம்ம கட்டாயமாக அந்த பிளான்ட்டை நம்ம க்ரோ பண்ணும்போது அதில் கல்ச்சர் மீடியத்தில் க்ரோ பண்ணும்போது கட்டாயமாக ஸ்லைட்லி அசிடிக்காக இருக்கும், 5.6 கிட்ட மெயின்டைன் பண்ணுவாங்க, அசிடிட்டியில் மெயின்டைன் பண்ணுவாங்க, அதுதான் பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்கு தேவையான பிஹெச். சரி, அப்போ பிஹெச்சும் வச்சு என்ன செய்வாங்க, கரெக்டாக அதனுடைய இதை மெஷர் பண்ணிக்கிடுவாங்க. பிஹெச் வச்சு அசிடிட்டியாக ஸ்லைட்லி அசிடிக்காக மெயின்டைன் பண்ணிக்கிடுவாங்க. ரூம் ஷுட் பி ஸ்டெரைல், அந்த இதில் வரக்கூடியவங்களும் மைக்ரோ ஆர்கானிசத்தை கொண்டு வந்துடக்கூடாது, அந்த ரூமே ஸ்டெரைலாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பிளான்ட்டை நம்ம க்ரோ பண்ணும்போது பிளான்ட்டை வந்து இருக்காது, அதுக்குள்ளே பாக்டீரியா வளர்ந்துடும், ஃபங்கஸ் இருக்கும், இதெல்லாம் இருந்து நம்மளுடைய க்ரோத்தை ஸ்பாயில் பண்ணிடும். அதுக்கு தான் லேமினார் ஏர் ஃப்ளோ பெஞ்ச், நம்ம இப்போ பார்த்தது தான் அது, லேமினார் ஏர் ஃப்ளோ பெஞ்ச். அது வந்து அதனுடைய அண்ட் ஹை எஃபிஷியன்சி பர்டிகுலேட் ஏர், அதாவது அந்த ரூம்குள்ளே வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ஹை எஃபிஷியன்சி பர்டிகுலேட் ஏர் இது பண்ணும்போது அந்த மீடியத்தை ஏசெப்டிக்காக நம்ம அந்த ரூமும் அந்த நம்ம சேம்பர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன செய்யலாம், சுத்தமாக வச்சுக்கலாம், ஏசெப்டிக் கண்டிஷனில் வச்சுக்கலாம். கல்ச்சர் ஃபெசிலிட்டி இருக்கணும் குரோ ஆகிறதுக்கு, நம்ம பாட்டுக்கு நம்ம லேபில் நம்ம பண்ண முடியாது. இதுக்குன்னு மைக்ரோ ஆர்கனிசம் கல்ச்சர் லேப் இருக்குது. இப்போ நம்மளுடைய ஜான்ஸ் ஓரளவுக்கு காலேஜஸில் இருக்குது, ஜான்ஸ் காலேஜில் உண்டு, சாராடகர் காலேஜில் உண்டு, சேவிஸ் காலேஜில் உண்டு. நமக்கு ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் ஞாபகப்படுத்தி ஒரு நாள் அந்த நம்மளுடைய கல்ச்சர் ஃபெசிலிட்டி உள்ள அந்த லெபார்ட்டரிக்கு உங்களை கூப்பிட்டு போகிற பார்க்கலாங்க. இதனுடைய இது என்னது, க்ரோயிங் எக்ஸ்பிளான்ட் இனாக்குலேட்டட் இன்டு கல்ச்சர் டியூப். இதில் அவங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய 22லேருந்து 28 டிகிரி செல்சியஸ், இதில் தான் அந்த பிளான்ட்ஸ் வேகமாக வளரக்கூடிய டெம்பரேச்சர், ஹையாக இருக்கக்கூடாது. இதில் கூடி போனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டிகிரி இருக்கலாம், அப்படின்னா எவ்வளவு 20லேருந்து 26 வரைக்கும் இருக்கலாம், அதாவது 20லேருந்து 30 டிகிரி வரைக்கும் இருக்கலாம். ஆனால் இதுதான் கரெக்டான டெம்பரேச்சர், அரவுண்டு 25 டிகிரி செல்சியஸ் வந்து பெஸ்ட் டெம்பரேச்சர். அதுக்கு நமக்கு லைட்டை ப்ரொவைட் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய டியூப்பை போட முடியாது, அந்த லைட் இன்டென்சிட்டி வேரி ஆகும். அந்த லைட் இன்டென்சிட்டி எவ்வளோனா 2400 லாக்ஸ். இப்போ உனக்கே தெரியும், எல்இடி பல்புக்கும் டியூப் லைட்டுக்கும் எல்இடியில் வந்து பிரைட்னஸ் கூட, லைட் இன்டென்சிட்டி கூட. அப்போ இதில் நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய நம்ம ஆர்டினரி டியூப்பு கிடையாது, இதுக்குன்னு டியூப் லைட் உண்டு. அந்த டியூப் லைட்டாக தான் அதுக்குள்ளே அந்த ரூம்குள்ளே ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஏன்னா அந்த பிளான்ஸ் வந்து பிளான்ட்டுக்கு வந்து லைட் தேவை ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த லைட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனுடைய அமௌண்ட் என்னன்னா 2400 லக்ஸ். லக்ஸு சோப்பு இல்லை, லைட் யூனிட். நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்ல 20 வாட்ஸ் பல்பு கொடுங்க, 7 வாட்ஸ் பல்புன்னு, அதை வாட்ஸில் சொல்லலை லக்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இது அடுத்த ஃபோட்டோ பீரியட், அப்போ எவ்வளோ நேரம் அதுக்கு இல்லை அந்த பிளான்ட்டுக்கு லைட்டு கொடுக்கணும், 4 மணி லைட் சுவிட்ச் ஆன் பண்ணுமா, கிடையாது, 8 to 16 hours தான் லைட்டு கொடுக்கணும். அதுக்கு கட்டாயம் டார்க்னஸ் கொடுக்கணும். அதனால இருக்கு ஃபோட்டோ பீரியட், லைட் பீரியட், ஃபோட்டோங்கிற லைட் லைட் பீரியட் எவ்வளோ தான் இருக்கணும். சில பிளான்ட்ஸ்க்கு 8 hours தான் கொடுக்கணும், அப்போது ரிமைனிங் டைம் வந்து அதுக்கு டார்க்னஸ் கொடுக்கணும். சில பிளான்ட்டுக்கு வந்து 12 hours லைட்டு கொடுக்கணும், அப்போ அந்த 12 hours லைட்டை கொடுப்பாங்க, மீதி 12 hours டார்க்னஸ் ஆக்கிடுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க, காலையில் ஆஃபீஸுக்கு வரும்போது சுவிட்ச் ஆன் பண்ணுவாங்க, சாயந்தரம் போது சுவிட்ச் ஆஃப் லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க.
அப்போ இருட்டு கம்ப்ளீட்டாக இது கிடைக்கும். இதுக்குள்ளே எவ்வளோ ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா 60 டிகிரி செல்சியஸ். இவ்வளவும் ப்ரொவைட் பண்ணதுக்கு தேவையான லெபார்ட்ரி ஃபெசிலிட்டி அங்கே இருக்கணும். சரியா, இது பிடிசி. சரி, இது அடுத்தது டெக்னிக். இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக், ஸ்டெரிலைசேஷன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். இந்த ஸ்டெரிலைசேஷனுங்கிறது என்னன்னா நுண்ணுயிர் நீக்கம். எந்த விதமான மைக்ரோ ஆர்கனிசம் உள்ளுக்கு வரக்கூடாது. என்னதுலாம் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏசெப்டிக் என்விரான்மெண்ட். அந்த ரூம் வந்து எப்படி இருக்கணும், அந்த இதே கம்ப்ளீட்டாக எப்படி இருக்கணும், ஃப்ரீ ஃப்ரம் மைக்ரோ ஆர்கனிசம், பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ், ஆல்கேரி எதுவுமே உள்ளுக்கு வந்துடக்கூடாது. ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் கல்ச்சர் ரூம், அந்த கல்ச்சர் அந்த இந்த பிளான்ட்டை இது பண்ண அந்த ரூமே வந்து எப்படி இருக்கணும், நுண்ணுயிர் நீக்கப்பட்டிருக்கணும், இந்த மைக்ரோ ஆர்கனிசம்லாம் இல்லாமல் இருக்கணும். அதுக்கான ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் நியூட்ரியன்ட் மீடியா, நம்ம அதுக்கு ஃபுட்டு இது வைக்கிறவங்கள பெட்டி டிஷ்ஷில் அதுக்கு க்ரோ ஆகுறதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அதுவுமே ஸ்டெரிலைஸ் பண்ணியிருக்கணும். அதுலேயும் மைக்ரோ ஆர்கனிசம் இருந்துடக்கூடாது. அதுக்கடுத்தாப்பில் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ஸ், நம்ம எடுக்கக்கூடிய பிளான்ட் டிஷ்யூ இருக்குல்ல, கல்ச்சர் பண்ணக்கூடிய பிளான்ட் டிஷ்யூ அதுவுமே வந்து என்னது, அதில் மைக்ரோ ஆர்கனிசம் இருக்கக்கூடாது. அப்போ ஸ்டெரிலைசேஷன் நுண்ணுயிர் நீக்கங்கிறது, மைக்ரோ ஆர்கனிசத்தை ரிமூவ் பண்ணுறோங்கிறது, இது எதுலேயுமே மைக்ரோ ஆர்கனிசம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மீடியா ப்ரிப்பரேஷன், அது எதில் வச்சு ப்ரோவ் பண்ணுறோம். நான் இதுக்கு தான் சொன்னேன், நீ ஒரு வேளை கோழி வளர்க்குறேன்னா அதனுடைய ஃபுட் என்னென்ன கொடுப்பேன், லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறேன்னா என்னென்ன ஃபுட்டு கொடுப்பேன், அதே மாதிரி ஃபிஷ் வளர்க்குறேன்னா என்ன கொடுப்பேன், இட்லியாக கொடுப்பேன். ஃபிஷ் வளர்க்கும்போது அக்வேரியத்தில் இல்லை, அதுக்கு என்ன ஃபுட்டு தேவையோ அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். நம்ம பொதுவாக மைக்ரோ ஆர்கனிசத்தை க்ரோ பண்ணுறதுக்கு பேர் எம்எஸ் நியூட்ரியன் மீடியம். இதை நம்ம பார்ப்போம் அது என்னதுங்கிறத பாரு. இதில் என்னென்ன இருக்கிறது, முராஷிக் ஹூக்ஸ் மீடியம். இதில் பார்த்தேன்னா அந்த இதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குன்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ், எது அதிகமான நியூட்ரியன்ஸ் அதில் காணப்படும், அமோனியா நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட், கால்சியம் குளோரைட், மெக்னீசியம் சல்ஃபேட், பொட்டாசியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட். இது நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் 99வது பக்கத்துக்கு அப்புறம் பாரு இதுகள் இருக்குது. ஏன்னா இது புத்தகத்துலேருந்து அப்படியே எடுத்தது. சரியா, இது மேக்ரோ நியூட்ரியன்ஸ், இதெல்லாம் காணப்படும். இதில் எவ்வளோ எடுப்பாங்க கூடி போகலாம், இது ஒரு 1 கிராம் எடுப்பாங்க, இது ஒரு 0.5 கிராம் எடுப்பாங்க, இது 0.44 கிராம் எடுப்பாங்க. அதுக்கு தான் சொன்னால் எலக்ட்ரானிக் பேலன்ஸ், எவ்வளோ அமௌண்ட் எடுக்கணுமோ அதை கரெக்டாக அந்த மெஷர் பண்ணி தான் எடுப்பாங்க. இதெல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இதுக்கெல்லாம் ரொம்ப குறைவாக எடுப்பாங்க. ஒரு வேளை இது வந்து 0.22 கிராம்ஸ் அப்படி எடுப்பாங்க. சரியா, மேங்கனீஸ் சல்ஃபேட் எவ்வளோக்கு மிக்ஸ் பண்ணுறாங்களோ, 1 லிட்டருக்கு மிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுப்பாங்க, 10 லிட்டர்ஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுப்பாங்க. ஜிங்க் சல்ஃபேட், போரிக் ஆசிட், இதுகள்லாம் இன்னும் மைனர் நியூட்ரியன்ஸ், இதெல்லாம் ரொம்ப குறைவாக எடுக்கக்கூடியது. இன்னும் விட்டமின்ஸ் கூட அதில் எடுக்கிறாங்க, கிளைசின், நிக்கோட்டினிக் ஆசிட், பிளான்ட் வளரக்கூடிய விட்டமின்ஸ் தேவை. க்ரோத் ஹார்மோன் அதில் ஆட் பண்ணுவாங்க, என்னது இண்டோல் அசட்டிக் ஆசிட், இது ஒரு வகையான ஆக்சின் ஹார்மோன், ஏன்னா பிளான்ட் ஹார்மோன் ஆக்சின் ஹார்மோன். கைனட்டின், இது ஒரு வகையான சைட்டோகைன், செல் டிவிஷனுக்கு அண்டி பயன்படுத்தக்கூடியது, செல் டிவிஷனை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது, இதுகள்லாம். அதே மாதிரி மயோ இனோசிட்டால், இதெல்லாம் இவ்வளோ எடுக்கிறாங்கன்னா கூட கொடுத்துருக்காங்க. ஒரு 1 மில்லிகிராம் பெர் லிட்டர், 1 லிட்டருக்கு இவ்வளோ எடுக்கணும், இதுக்கெல்லாம் இவ்வளோ எடுக்கிறாங்க, இதிலெல்லாம் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டருக்கு என்ன இந்த இருக்கு பேர், இது எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு இதில் கொடுத்துருக்காங்க, 1650 மில்லிகிராம் 1 லிட்டருக்கு, இதுகள்லாம் எவ்வளோ எவ்வளோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா அதிகமாக எடுக்கிறாங்கன்னா, இதுகள்லாம் பார்த்தா குறைவாக எடுக்கிறாங்க. மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மைனர் நியூட்ரியன்ஸ் கூட அதை விட ரொம்ப குறைவாக எடுக்கிறாங்க. வெயிட் 1 லிட்டருக்கு இவ்வளோ, இதெல்லாம் சேர்த்து 1 லிட்டருக்கு இதெல்லாம் சேர்த்து அவங்க அந்த மீடியம் ரெடி பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் எம்எஸ் நியூட்ரியன் மீடியம், இதை ப்ரிப்பேர் பண்ணுறது. இதை என்ன செய்வாங்கன்னா, இதை தண்ணியில் நல்ல ஸ்டெரைலான தண்ணி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் சாலிடாக வேணும்னா, அந்த மீடியம் சாலிடாக வேணும்னா எகார் யூஸ் பண்ணுவாங்க. எகார்ங்கிறது ஒரு பிளான்ட்டில் உள்ள ஒரு சீ வீடு, கடலில் உள்ள ஒரு வீடு, அதில் உள்ள எக்ஸ்ட்ராக்டை எடுத்து அதை சேர்த்தாச்சுன்னா இது ஜெல் மாதிரி மாறிடும். நம்ம வீடுகளில் ஜெல்லி முட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம்ல, கடைகளில் ஜெல் மாதிரி இருக்குல்ல, அதில் இந்த அகார் சேர்ப்பாங்க. என்ன செய்வாங்கன்னா, இப்போ நமக்கு என்னது கிரேப்ஸ் டேஸ்ட்டில் உள்ள ஜெல்லி வேணும்னா அந்த சுகர் எடுப்பாங்க, தண்ணி எடுப்பாங்க, அதில் வந்து ஃப்ளேவர் எதாவது ஆட் பண்ணுவாங்க. ஒருவேளை கிரேப்ஸ் தேவைன்னா கிரேப்ஸ் ஃப்ளேவர் ஆட் பண்ணுவாங்க, அதோட அதை கொதிக்க வைப்பாங்க. கொதிக்க வைக்கும்போது கொஞ்சம் அகார் எகார் பவுடர் சேர்ப்பாங்க, அப்போ அது ஜெல் மாறிடும். சரியா, அடுத்து கல்ச்சர் கண்டிஷன், பிஹெச் மெயின்டைன் பண்ணுவோம், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, லைட் இன்டென்சிட்டி, ஏரேஷன், இதெல்லாம் நம்ம பார்த்தோம்.
சரி. அடுத்தது இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ், அந்த கேலஸ் உருவானதுக்கப்புறம் அந்த ஆக்ஸின் சைட்டோகைனின் ஆட் பண்ணோம்னா அதுக்கு உருவாக ஆரம்பிக்கும். அதுக்கு எம்பிரியோஜெனிசிஸ், இந்த கேலஸ் உருவானதுக்கப்புறம் எம்பிரியோ உருவாகும். அதுக்கடுத்து அப்புறம் என்னது ஹார்டனிங், ஹார்டனிங்கிறது என்னென்னா எம்பிரியோ ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த டிஷ்யூவை கொண்டு போய் வேறு இடத்துல ஒரு சாயிலில் வச்சு வளர்ப்பாங்க. சாயிலில் வச்சு வளர்க்குற ஒரு சின்ன தொட்டியில் சாயிலில் வச்சு வளர்த்ததுக்கப்புறம் அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். அட்ஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு சேல் பண்ணுவாங்க. சரியா, இப்போ நீ பெங்களூருக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு ஒரு சின்ன பனானா டீ கேட்டேன்னா ரொம்ப சிறுசாக தான் இருக்கும். ஒரு சின்ன டைனி பிளான்ட், ஒரு சின்ன டெஸ்ட் டியூப்புக்குள்ளே வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும், அந்த சைஸில் இருக்கும். அதை ஒரு சின்ன நம்ம பாட்டில் வச்சு தருவாங்க. இது வந்து என்ன, எம்பிரியோஜெனிசிஸ் முடிஞ்சு ஹார்டனிங். அவங்க ஒரு சின்ன தொட்டியில், ஒரு சிறு நம்ம வீட்டில் உள்ள செடி தொட்டி அவ்வளோ பெருசு இருக்கா, ரொம்ப சிறுசான ஒரு செடி தொட்டியில் அந்த பிளான்ட்டை வச்சு தருவாங்க. வீட்டில் கொண்டு வந்து அதை நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எப்படி வளர்க்கணுங்கிறத அவங்க சொல்லுவாங்க. என்ன செய்ய வேண்டியதோ, 3 அடிக்கு 3 அடி அகலம், 3 அடி உயரத்து, 3 அடி அகலம் கொண்ட ஒரு சின்ன சாயிலில் தோண்டி, நம்ம வீடுகளை எதில் வைக்கிற மாதிரி தோண்டி, அதில் நியூட்ரியன்ஸ் சாணி உரம் மணல் எல்லாம் போட்டு, தலை உரமாங்க காஞ்ச இலைகள்லாம் போட்டு எடுத்து வச்சு, இந்த இதை வச்சுட்டோம்னா, இதை அதில் நடுவில் நட்டுட்டோன்னா ஒரு 1 வீக்கு தொடர்ந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தேன்னா அது ஸ்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் வேக வேகமாக வளர்ந்து ஒரு கோகோனட் ட்ரீ மாதிரி வந்துடும். நம்ம டிசைர்டு ஃபீச்சர்ஸ் அதில் இருக்கும். சரியா, பார்ப்போம். இதில் அதில் ஒவ்வொன்றும் கொடுக்கப்பட்ட ஸ்டெர்லைசேஷன், ஸ்டெர்லைசேஷன் தான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏசெப்டிக் என்வரான்மெண்ட், அந்த ரூம் எல்லாமே எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிறது நம்ம அதில் பார்த்தோம்ல. ஸ்டெர்லைசேஷன் ஆஃப் கிளாஸ்வேர், ஃபோர்செப்ஸ், ஸ்கால்பர்ஸ் and all the accessories in wet steam sterilization. நம்ம அதை எதில் எது யூஸ் பண்ணுறோம், ஆட்டோக்ளேவிங். முதல்ல பார்த்தோம்ல ஆட்டோக்ளேவிங், அதில் வச்சு எவ்வளோ நேரம், 15 PSI அல்லது 120 டிகிரி செல்சியஸில் 15-30 மினிட்ஸ் உள்ள வைப்பாங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க, 70% எத்தனால். சரியா, இதை நீ திருப்பி ஒரு தடவை அந்த வீடியோ கிளிப்பை போட்டு பாரு. இதை போடும்போது அந்த வீடியோ ப்ளே பண்ணும்போது ஒருவேளை உனக்கு அந்த வேர்ட்ஸ் கிளியராக புரியலைன்னா அதை ஸ்லோ டவுன் பண்ணிக்கும், ஸ்லோ டவுன் பண்ணி கேளு, அப்போ உனக்கு அது கிளியராக புரியும். சரியா, எத்தனால். அடுத்து ஸ்டெர்லைசேஷன் ஆஃப் கல்ச்சர் ரூம், அந்த ரூம் எப்படி கிளீன் பண்ணுறாங்க, ஃப்ளோர் அண்ட் வால்ஸ் ஆர் வாஷ்ட் ஃபஸ்ட் வித் டிடர்ஜென்ட், சோப்புனால் க்ளீன் பண்ணுறாங்க, அண்ட் தென் வித் 2% சோடியம் ஹைபோக்ளோரைட் ஆர் 95% எத்தனால். த கேபினட் ஆஃப் லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பர் இஸ் ஸ்டெர்லைஸ்ட் பை கிளியரிங் த ஒர்க் சர்ஃபேஸ் வித் 95% எத்தனால். அவங்க அதில் சொன்னாங்கல்ல 70% ஆல்கஹால், நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்க 95% எத்தனால். அண்ட் தென் எக்ஸ்போஷர் ஆஃப் யூவி லைட், அந்த யூவி லைட் போட்டு காட்டினாங்கல்ல, 3 சுவிட்ச் இருக்கும், ஒன்று ஏர் சுவிட்ச், அடுத்த லைட், அடுத்தது யூவி லைட். யூவி லைட் எதுக்குன்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை கீழ் பண்ணுறதுக்கு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் யூவி லைட் ஆன் பண்ணுவாங்க, 15 மினிட்ஸ்க்கு ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு தான் அவங்க அந்த சேம்பரை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ முதல்ல ஆரம்பிக்கும்போது 15 மினிட்ஸ் யூவி லைட் ஆன் பண்ணிவிட்டு அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் அல்லது அவங்க கல்ச்சர் ஆரம்பிக்கும்போது ஆஃப் பண்ணிடுவாங்க. சரியா, ஓகே. ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் நியூட்ரியன் மீடியா, அந்த நியூட்ரியன் மீடியா நம்ம இப்போ பார்த்தோம்ல, என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு முதல்ல பார்த்தோம். மேஜர் நியூட்ரியன்ஸ், மைனர் நியூட்ரியன்ஸ், அதுக்கடுத்தப்பில் அதில் விட்டமின்ஸ் சேர்க்குறோம், அதுக்கப்புறம் க்ரோத் ஹார்மோன் சேர்க்குறோம், அதெல்லாம் கிளாஸ் கல்ச்சர் மீடியா ஆர் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் பிளக்ட் வித் காட்டன் ஆர் சீல்டு வித் பிளாஸ்டிக் க்ளோஷர் ஸ்டெர்லைஸ் யூஸிங் ஆட்டோக்ளேவ் 120 டிகிரி செல்சியஸ் ஃபார் 15-30 மினிட்ஸ் த பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் விட்டமின்ஸ் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் ஆர் ஸ்டெர்லைஸ்ட் ஸ்டெர்லைஸ் கல்ச்சர் மீடியம் இன்சைட் லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பர் அண்ட் ஸ்டெரைல் கண்டிஷனில் நம்ம பண்ணுறோம். அதுக்கு ஸ்டெர்லைசேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ஸ் அந்த பிளான்ட் டிஷ்யூ ஷுட் பி சர்ஃபேஸ் ஸ்டெர்லைஸ்ட் இன் ரன்னிங் வாட்டர் அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் காட்டுறது. நம்ம இதெல்லாம் வந்து கொதிக்க வைக்க அந்த இது இந்த டிகிரியில் வச்சாலும் அந்த செல்லை செத்து போகும். அப்போ பிளான்ட்ஸ் எப்படி நம்ம ஸ்டெர்லைஸ் பண்ணுறது, டேப் வாட்டரில் நம்ம காட்டுறோம், கொஞ்சம் நேரம் காட்டும் போது அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு பாக்டீரியெல்லாம் போயிடும். இது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரெண்டாவது தென் ட்ரீட்டிங் இட் வித் சர்ஃபேஸ் ஸ்டெர்லைசேஷன், சர்ஃபேஸ் அதனுடைய வெளிப்பகுதியை தான் நம்ம சுத்தப்படுத்தும், உற்பத்தி கிளியராக இருக்கும். ஏஜென்ட்ஸ் லைக் 0.1% மெர்க்குரி குளோரைட், அதுக்கடுத்த அப்புறம் 70% எத்தனால அதை கிளியர் அதை நம்ம சுத்தப்படுத்துகிறோம், முக்கிய எடுக்கிற அதை டிப் பண்ணி எடுப்பாங்க அண்டர் ஏசெப்டிக் கண்டிஷன் இன்சைட் லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பரில் பண்ணுறோம். இது பிளான்ட்டை எக்ஸ்பிளான்ட்டை ப்யூரிஃபை பண்ணுறது, அதை சுத்தப்படுத்துறது. அதுக்கப்புறம் மீடியா ப்ரிப்பரேஷன், இட் இன்க்ளூட்ஸ் க்ரோத் மீடியம், பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அண்ட் க்ரோத் கண்டிஷன். நம்ம பார்த்தோம்ல அந்த ஒரு என்ன மேஜர் நியூட்ரியன்ஸ் இதுகள்லாம், சச் அஸ் டெம்பரேச்சர், பிஹெச், லைட் அண்ட் ஹியூமிடிட்டி. மீ இது நோ சிங்கிள் மீடியம் இஸ் கேபபிள் ஆஃப் மெயின்டைனிங்
ஆப்டிமம் க்ரோத் ஆஃப் ஆல் பிளான்ட் டிஷ்யூஸ். நம்ம எடுத்துருக்கிற நியூட்ரியன்ஸை வந்து நிறைய நம்ம நியூட்ரியன்ஸ் எடுத்தோம், அதனால தான் அந்த மீடியாவில் தான் இது நல்லா வளர முடியும். நம்ம யூஸ் பண்ண முராசி ஹூக்ஸ் மீடியம், அதான் எம்எஸ் நியூட்ரியன் மீடியம், சரியா? நம்ம இதை நம்ம பார்த்தோம் தானே, ஞாபகம் இருக்கா? நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அதான் இன்னொருத்தோட கூட யார் வருதான்னு பார்ப்போம். இந்த பார்த்தோம் இல்லையா, காம்போசிஷன் ஆஃப் இதில் என்ன மேக்ரோ நியூட்ரியன்ஸ், ஒரு லிட்டருக்கு எவ்வளோ எடுக்கணும், இதெல்லாம் மேக்ரோ நியூட்ரியன்ஸ், இது மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இது மைனர் நியூட்ரியன்ஸ், என்னென்ன எடுக்கணும், விட்டமின்ஸ் என்னென்ன எடுக்கணும், க்ரோத் ஹார்மோன்ஸ், இவ்வளவு நம்ம எடுத்து அந்த சுத்தமான தண்ணியில் அல்லது டிஸ்டில் வாட்டரில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணி அதுக்கு அதில் அகாரை சேர்த்தாச்சுன்னா ஒரு சாலிட் மீடியம் நமக்கு கிடைக்கும். அதில் தான் அந்த பிளான்ட் டிஷ்யூ நம்ம க்ரோ பண்ணுறோம், சரியா? சரி, இது மட்டும்தான் முறை ஹூக்ஸ் ஸ்கூப் கல்ச்சர் மீடியம் மட்டும்தான் இருக்கா, நியூட்ரி மீடியம் மட்டும்தான் இருக்கா? இல்லை, வேறு மீடியம் இருக்குது. என்ன இருக்குது? பி5 மீடியம் இருக்குது, ஒயிட் மீடியம் இருக்குது, நெஸ்ட் மீடியம் இருக்குது, இது எல்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம லிக்யூட் மீடியமாகவே மெயின்டைன் பண்ணலாம், இல்லை செமி சாலிடாக வச்சுக்கலாம், அல்ல சாலிட் மீடியமாக வச்சுக்கலாம். இதை இப்போ சாலிட் மீடியமாக மாற்றணும்னா இதில் எக்கார் பவுடர் யூஸ் பண்ணுறோம், நான் சொன்னேன்ல எக்கார் பவுடர். அப்போ அந்த தண்ணியில் மிக்ஸ் டிஸ்டில் வாட்டரில் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா பாயில் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் எக்கார் ஆட் பண்ணுவாங்க, எக்கார் பவுடர் ஆட் பண்ணி இது ஹை டெம்பரேச்சர் பாயில் பண்ணுவாங்க. எக்கார் பவுடர் போட்டு பாயில் பண்ணிட்டா ஒரு 50 டிகிரி செல்சியஸ் வரும்போது செமி சாலிடாக இருக்கும், லிக்யூடாக இருக்கும். அதில் அப்போ நம்ம வந்து எதில் பெட்ரி டிஷ்லேயோ டிஷ்லேயோ அல்லது டெஸ்ட் டியூப்லேயோ அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கூலாக வச்சுட்டோன்னா சாலிடாக மாறிக்கிட்டோம், சரியா? இந்த அறிக்கை தான் பெட்ரி டிஷ். நம்ம எடுக்கப்பட்ட டிஷ்யூவை இந்த பெட்ரி டிஷ்ஷில் வச்சுருக்கிறோம். இதுதான் நியூட்ரியன் மீடியம். இதில் வந்து நம்ம என்னென்ன நியூட்ரியன் வேணுங்கிறத நம்ம பார்த்தோம். அதை எகாரில் சேர்த்தனால இது சாலிடாக இருக்குது, சாலிடாக இருக்குது, அந்த டிஷ்யூ எக்ஸ்பிளாண்ட் வச்சாச்சு. அதை வச்சு நம்ம இது பண்ணதுக்கப்புறம் க்ரோ பண்ணும்போது அந்த கல்ச்சர் மீடியத்தில் க்ரோ பண்ணும்போது இதில் என்னென்ன இருக்குது, மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, மைனர் நியூட்ரியன்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, க்ரோத் ஹார்மோன் இருக்குது. அதை இந்த டிஷ்யூ ஆக்டிவேட் பண்ணி கேலஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த கேலஸில் இருந்து சிங்கிள் செல் ஸ்மால் ஸ்மால் பீஸஸை எடுத்து நிறைய கேலஸ் ஆக்கிட்டு அதில் ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு பிளான்ட்டாக டெவலப் ஆக ஆரம்பிச்சு அப்போ ஒரு சின்ன டிஷ்யூவில் இருந்து நூற்றுக்கணக்கான பிளான்ட்லெட்ஸை இதில் உருவாக்க முடியும். இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர், சரியா? எகார், எகாருங்கிற என்னென்ன பேர், ஒப்டைன் ஃப்ரம் மெரைன் ஆல்கே சீவீட்ஸ், யூஸ்ட் அஸ் சொலிடிஃபைங் ஏஜென்ட், அந்த மீடியத்தை சாலிடாக மாற்றக்கூடியது, சாலிட் மீடியமாக மாற்றக்கூடியது. கொஞ்சம் எடுத்தோன்னா செமி சாலிடாக இருக்கும், எடுக்கவே இல்லைன்னா லிக்யூடாக இருக்கும், தேவையான அளவு எடுத்தோன்னா சாலிடாக இருக்கும், அதோட குறைச்செடுத்தா செமி சாலிடாக இருக்கும். என்னென்ன இதில் வேணுமோ அந்த இதாக ஏஜ் இதை வந்து சொலிடிஃபை பண்ணிக்கலாம் மீடியா ப்ரிப்ரேஷன். இது இதில் என்ன இருக்குதுன்னா ஏ காம்ப்ளெக்ஸ் மியூசுலாஜினஸ் பாலிசாக்கடை, இது ஒரு மியூசுலாஜினஸ் பாலிசாக்கடை இருக்குது, அதுதான் இது நமக்கு சாலிட் மீடியாவாக மாத்திரைக்கு தேவையான கெமிக்கல் அதில் இருக்குது, சரியா? நம்ம ரெண்டு பார்த்தாச்சு, மூணாவது கல்ச்சர் கண்டிஷன், அதை க்ரோ பண்ண என்னெல்லாம் வேணும், பிஹெச் எவ்வளோ 5.6 இருந்தது அசிடிக் மீடியத்தில் பெஸ்ட்டாக க்ரோ ஆகும், டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும், 25 டிகிரி செல்சியஸில் இருந்து +2, அப்போ அப்போ 23லேருந்து 27 வரைக்கும் இருக்கலாம், சரியா? அதுக்கு ஹியூமிடிட்டி அண்ட் லைட் இன்டென்சிட்டி, ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்கணும், 50%-60% இருக்கணும். ஒவ்வொரு பிளான்ட்டை பொறுத்து இருக்குது, பிளான்ட்டை பொறுத்து இதுகள்லாம் மாறும், சரியா? இப்போ ஒரு வேளை நீ வச்சா ஆப்பிள் ட்ரீக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேளை அதுக்கு வந்து நியூட்ரல் மீடியம் தேவைப்படலாம், பிஹெச் நியூட்ரல், அப்போ நியூட்ரல் பிஹெச் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கு டெம்பரேச்சர் ஒரு வேளை வந்து ஒரு அது எங்கே இருக்குது, கொடைக்கானல் ஊட்டி ஹிமாலயா போன பகுதியில் தான் இருக்குது, அப்போ ஒரு வேளை இவ்வளோ டெம்பரேச்சர் தேவைப்படாது, அப்போ 18 டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணுவாங்களா இருக்கும், சரியா? ஒவ்வொரு பிளான்ட்டை பொறுத்து மாறும். சரி, ஹியூமிடிட்டி அண்ட் லைட் இருந்துச்சு, ஹியூமிடிட்டி 50%-60% அது வேரி ஆகும். அதுக்கடுத்தாப்பில் லைட் எவ்வளோ நேரம் கொடுக்க போனால், 16 hours ஆஃப் ஃபோட்டோ பீரியட், ஃபோட்டோனா லைட், பீரியட்னா டைமிங், 16 hours லைட் கொடுக்கணும் பொதுவாக. எவ்வளோ நேரத்துக்குன்னா, சரி எவ்வளோ லைட்னா 1000 lux, நம்ம இதுக்கு முந்தைய பார்க்கும்போது 2500 lux நாங்கள், ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு அது மாறும், சரியா? அதுக்கிற ஏரேஷன், ஏரேஷன் டு த கல்ச்சர், நம்ம அதுக்கு கட்டாயமாக அதுக்கு வந்து காற்றோட்டம் இருக்கணும், ஆக்சிஜன் போகணும், அதிலிருந்து வரக்கூடிய வேஸ்ட் கேஸ் கார்பன் டை ஆக்சைடிலிருந்து ரிமூவ் ஆகணும். அப்போ ஏரேஷன் டு த கல்ச்சர் கேன் பி ப்ரொவைடட் பை ஷேக்கிங் த ஃப்ளாஸ்க் ஆர் டியூப்ஸ் ஆஃப் லிக்யூட் கல்ச்சர் ஆன் ஆட்டோமேட்டிக் ஷேக்கர். இதுவுமே நம்ம பார்ப்போம் என்னங்கிறத பாரு. இது
இதுதான். இதில் வச்சு அப்படியே என்ன செய்கிறாங்க, இப்படிங்கும்போது அதில் வந்து ஏரேஷன் இதாகிடும். மேலே வச்சுருக்க காட்டன் காட்டன் வரும், அப்போ அதுக்குள்ளே ஏர் பெய்கிடும். இப்படியே அஜிடேட் பண்ணிகிட்டு இருக்கிறது சரியா, இந்த மாதிரி இருக்கும். இது வந்து மைக்ரோ குறைவான அமௌண்ட் வச்சு ஏதாவது கல்ச்சர் பண்ணக்கூடிய, இதுக்குள்ளே வச்சுட்டு அது மெதுவாக ஸ்லோவாக மூவ் ஆகக்கூடியது சரியா. சரி, இதுதான் ஆட்டோமேட்டிக் ஷேக்கர். எதுனா இது ஏரியேஷன் அதுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடியது. இதுக்குள்ளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபில்டர் ஏர் தான், ஸ்டெர்லைஸ்ட் ஏர். ஃபில்டர் ஸ்டெர்லைஸ்ட் ஏர் தான் அதுக்குள்ளே இருக்கும். காட்டன் உள் வழியாக அந்த ஏர் உள்ளுக்கு போய்கிடும், அதனால் அதுக்கு ஏரியேஷன் கிடச்சிக்கிடும் சரியா. எல்லாமே மெயின்டைன் பண்ணிடுவாங்க, டெம்பரேச்சர் எல்லாமே. சரி, அடுத்து இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ். இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ் நம்ம எடுக்கக்கூடிய எக்ஸ்பிளான்ட், 1 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர் எடுக்கிறோம். ஸ்டெர்லைஸ் செக்மெண்ட் செலக்டட் ஃப்ரம் லீஃபாக இருக்கலாம், ஸ்டெம்மாக இருக்கலாம், டியூபராக இருக்கலாம், ரூட்டில் இருந்து எடுக்கலாம். ஈஸி இனாக்குலேட்டட். எதில் வச்சுக்க க்ரோ பண்ணுறோம், எந்த நியூட்ரியன் மீடியத்தில், எம்எஸ் நியூட்ரியன் மீடியத்தில் வித் ஆக்சிஜன், இட்ஸ் அ க்ரோத் ஹார்மோன். இன்குபேட்டட், எதில், 25 டிகிரி செல்சியஸை மெயின்டைன் பண்ணுறோம். இது எவ்வளோக்குள்ள வேரி ஆகிக்கலாம், 23 லிருந்து 27 வரைக்கும் இருக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. அண்ட் ஆல்டர்னேட் லைட் அண்ட் டார்க்னஸ் வில் பி ப்ரொவைடட், பீரியட் ஆஃப் 12 ஹவர்ஸ். இதுக்கு முந்தி பார்த்தோம் 16 ஹவர்ஸ் லைட்டை கொடுப்போம், இதில் கொடுத்துருக்கு 12 ஹவர்ஸ் லைட், 12 ஹவர்ஸ் நைட். இதுக்கு முன்னால் 16 ஹவர்ஸ் நம்ம பார்த்தது 16 ஹவர்ஸ் லைட், 8 ஹவர்ஸ் லைட். ஒவ்வொரு பிளான்ட்டை பொறுத்து மாறும். சூன் த அதுக்கப்புறம் உடனே அது என்ன மாதிரியும் நம்ம எடுத்த எக்ஸ்பிளான்ட் வில் டெவலப்ஸ் இன்டு கேலஸ். அப்போ எக்ஸ்பிளான்ட் எடுத்தோம், அது நியூட்ரியன் மீடியத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், டெம்பரேச்சர் ப்ரொவைட் பண்ணோம், லைட்டை ப்ரொவைட் பண்ணோம், அது இப்போ இதாக மாறிடுச்சு, கேலஸாக மாறிடுச்சு. கேலஸ் இஸ் அ மாஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்ட் க்ரோத் ஆஃப் பிளான்ட் செல்ஸ் ஆர் டிஷ்யூ இன்விட்ரோ லேபாரட்டரியில் வளரக்கூடியது இன் கல்ச்சர் மீடியா. அதுக்கு எம்ப்ரியோஜெனிசிஸ், அது எதாவது மாதிரி இது ஒரு எம்ப்ரியோவாக டெவலப் ஆகுது. அந்த எம்ப்ரியோ இப்போ எம்ப்ரியாய்ட்ஸ், அந்த எம்ப்ரியாய்ட்ஸ் அதுக்கு எதாவது மாதிரி இது பிளான்ட்லெட்ஸாக மாறிடுது இல்லையா. நம்ம முதல்ல பார்த்தோம் பாரு, இந்த இதுலேருந்து ஒரு டிஷ்யூ எடுக்கும் எக்ஸ்பிளான்ட், அதை வந்து நியூட்ரியன் மீடியம் எம்எஸ் மீடியத்துக்கு மாற்றியாச்சு, நியூட்ரியன் மீடியம், அதுலேருந்து கேலஸ் ஃபார்ம் ஆகுது, எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது, லேட் எம்ப்ரியோ, இதில் இப்போ ரூட் சிஸ்டம் ஷூட் சிஸ்டம் டெவலப் இதாகிருக்கு சரியா. இதில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, எக்ஸ்பிளான்ட் எடுக்கிறோம், அது நியூட்ரியன் மீடியத்தில் வச்சுருக்கிறோம், அதுக்கு மேலே லிட்டை வச்சு கவர் பண்ணி வச்சுது, இப்போ அதில் கேலஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. கேலஸை நம்ம வந்து ஆக்சின் சைட்டோகைனின் ஹார்மோன் ஆட் பண்ணுறோம், இதில் வந்து என்ன சின்ன ஷூட் சிஸ்டம் ரூட் சிஸ்டம், இதில் ஒரு ஒரு கேலஸ்லேருந்து 20-30 பிளான்ட்லெட் உருவாயிருக்கும் ஒரு கேலஸில். இப்போ இதில் பார்த்தா ஒரு 10 கிட்ட இருக்குது, 10-11 கேலஸு கேலஸ் இருக்குது. அப்போ எவ்வளோ பிளான்ட்லெட்ஸ் நம்ம ஒரு ஒரு சின்ன கொஞ்சம் டிஷ்யூவில் இருந்து எத்தனை பிளான்ட்ஸை நம்ம உருவாக்க முடியும், அதுதான் என்னுடைய கமர்ஷியல் அட்வான்டேஜ். சரி, இதான் எம்ப்ரியோஜெனிசிஸ் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆயாச்சு. அதுக்கு ஹார்டனிங், அந்த எம்ப்ரியோவை எடுத்து நம்ம இப்போ இன்விட்ரோலேருந்து இருக்கிற ஹார்டனிங் பீரியட், அதுக்கு என்ன செய்கிறோம், ட்ரான்ஸ்ஃபர் டு க்ரீன் ஹவுஸ் அல்ல ஹார்டனிங் சேம்பர், ஒரு சின்ன தொட்டியில் இந்த பிளான்ட்டை நம்ம மாற்றியாச்சு. இது வந்து இதுக்கு இப்போ நம்ம வெளியில் உள்ள கிளைமேட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு நம்ம பண்ணுறோம். அப்போ பிளான்ட்லெட்ஸ் எடுக்கிறோம், ஒரு சாயில் உள்ள ஒரு சின்ன டிஷ்ஷில் அதை வச்சு க்ரீன் ஹவுஸ், ஏன்னா இதில் வந்து மைக்ரோ ஆர்கனிசம் ஏதாவது பாக்டீரியா இல்லை இன்செக்ட் கூட இப்போ அழிச்சிடும், அதனால் இன்செக்ட் கூட இல்லாத அளவில் ஒரு சின்ன தொட்டிக்குள்ளே இந்த பிளான்ட்டை வச்சுருக்கிறோம். இது அந்த என்வாரன்மெண்ட் கண்டிஷனுக்கு அண்ட் தென் டு த நார்மல் என்வாரன்மெண்ட் கண்டிஷனில் வச்சாச்சுன்னா அட்ஜஸ்ட் ஆகிடும். அக்ளிமெண்டைசேஷன்னா நம்மளுடைய டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆச்சு. லெபார்ட்ரி கண்டிஷன்லேருந்து எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் க்ரீன் ஹவுஸ் அல்லது கார்டன் டெம்பரேச்சருக்கு நம்ம மாற்றியாச்சுது. இப்போ இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு த நார்மல் ஃபீல்டுக்கு மாற்றியாச்சுன்னா நார்மல் பிளான்ட்டாக மாறும். அப்போ இதில் என்ன செய்கிறோம், பிளான்ட் எம்ப்ரியோ பிளான்ட் பிளான்ட்லெட்ஸை டெவலப் இன்டு இன்வெர்ட்ரோ, ரிக்யூர் ஹார்டனிங் பீரியட், அதனால் அண்ட் ஸோ ஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு க்ரீன் ஹவுஸ் அல்லது ஹார்டனிங் சேம்பர் அண்ட் தென் டு நார்மல் என்வரன்மெண்டல் கண்டிஷன், நம்ம நார்மல் சாயிலுக்கு மாற்றுறோம் சரியா. ஹார்டனிங் இஸ் எ கிராஜுவல் எக்ஸ்போஷர் ஆஃப் இன்விட்ரோ, லெபார்ட்ரியில் இருந்த பிளான்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளான்ட்ஸை நம்மளுடைய கண்டிஷனுக்கு வெளியில் உள்ள கண்டிஷன் நம்ம கொண்டு வர்றதுக்கு பேர் அக்ளிமட்டைசேஷன், ஸோ அஸ் டு எனேபிள் தம் டு க்ரோ அண்ட் நார்மல் ஃபீல்டு கண்டிஷன் சரியா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த இதை பார்த்தோம். இன்றைக்கே இதில் உள்ள டேர்ம்ஸ் இதுகளெல்லாம் நீ படிச்சுக்கிட்டேன்னா அது உனக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளோட உன்னுடைய புக்கில் நீ எதை எடுத்துக்கோ, 99 பயோ பாட்னியில் 99-100 பேஜுக்கிட்ட பாரு, முதல் ஒரு 3 பேஜஸ் தான் இன்றைக்கி நடத்தியிருக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.